அனைவருக்கும் வணக்கம். நாம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாழைக்காய் பொடி மாசு தாங்க நம்ம செய்ய போறோம். ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செய்ய போறோம். அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம இது போல் கட் பண்ணிடலாம். இது போல் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் ரெண்டத்தையுமே நம்ம முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுறலாங்க. மூடி போட்டு வேக விட்டுறலாம். வாழைக்காய் வந்து நல்லா பாதி வேக்காடு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காவை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இது அப்படியே ஆற வச்சுட்டு இது வாழைக்காவோட தோல்லாம் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், வாழைக்காய் வந்து நல்லா ஆறி போயிடுச்சுங்க. இப்போ இதோட தோல்லாம் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், இது போல அப்படியே எடுத்துடலாம். தோல்லாம் நல்லா உரிச்சிட்டங்க. இப்போ நம்ம காய் சீவுறதில் வச்சு அப்படியே துருவி எடுத்துக்கலாங்க. வாழைக்காய் வந்து இது போல் நல்லா துருவி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க. கடாயினை வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம அந்த காய் சாப்பிடும்பொழுது நல்லா வாயில் கடிப்பட்டால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம், 5 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இதுமே சேர்ந்து நல்லா வறுபடட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. 1-5 நிமிஷம் வந்து மூடி போட்டு விட்டுடலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். பூ சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான வாழைக்காய் பொடி மாசு ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து வாழைக்காய் பொடி மாசு வந்து ரெடி ஆகிட்டுங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், இப்படி எல்லா சாதத்துக்கூடமே வச்சு தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.